Welcome, my dearly beloved sons and daughters, to another weekly study on the subject of the two witnesses. என் அன்பு மகன்மார்களே, மகள்மார்களே, இரண்டு சாட்சிகளை குறித்த இந்த கருப்பொருளின் மற்றும் ஒரு வாராந்திர பாடத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். You and I are so blessed to be living at such a time as this, where our eyes will see the ministry of the two witnesses in this world. இந்த உலகத்திலே இரண்டு சாட்சிகளும் செய்ய போகிற ஊழியத்தை நம்முடைய கண்கள் காணக்கூடிய இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்வதற்கு நீங்களும் நானும் கொடுத்து வைத்த பாக்கியம் பெற்றவர்களாயிருக்கிறோம். That is the reason why the Lord Jesus called me to do these programs to prepare the way for the coming of the two witnesses. இரண்டு சாட்சிகளும் வருவதற்கான வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்ற காரணத்திற்காகவே இந்த நிகழ்ச்சிகளை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு முன்பாக பகிர்ந்தளிக்க கர்த்தர் இயேசு என்னை அழைத்திருக்கிறார். So let's look back for a moment now what we studied last week. ஆகவே கடந்த வாரம் நாம் தியானித்த காரியத்தை சற்று திரும்பி பார்ப்போம். In 4000 years of biblical history, 4000 ஆண்டு கால வேதாகம சரித்திரத்திலே, the prophets of Israel were seen usually wearing sackcloth. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் பொதுவாகவே ரெட்டு வஸ்திரம் உடுத்தினவர்களாக காணப்பட்டது உண்டு. Even common people put on sackcloth and sit in ashes during times of fasting or mourning. பொதுமக்களும் தங்கள் உபவாசம் எடுக்கும் நாட்களிலும் துக்கம் கொண்டாடும் போதும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாக சாம்பலில் உட்கார்ந்திருப்பது வழக்கமாகும். So the wearing of sackcloth very strongly conveys a message of repentance and turning away from wicked ways. ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொள்ளுதல் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி பொல்லாத வழிகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற மிகவும் கண்டிப்பான பலமான மனம் திரும்புதலின் செய்தியையே ஒலிக்க செய்கிறது. This fact establishes two very important aspects concerning the ministry of the two witnesses. இந்த ஒரு மாறாத உண்மை இரண்டு சாட்சிகளின் ஊழியத்தை குறித்த மிக முக்கியமான இரண்டு அம்சங்களை ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது. From the nation of Israel, their prophecies will enter into presidential palaces and the palaces of the kings. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் ஜனாதிபதிகளின் மாளிகைகளுக்குள்ளும் ராஜாக்களின் அரண்மனைகளுக்குள்ளும் ஊடுருவி பிரவேசிக்கும். From the nation of Israel, their prophecies will go into every home of different people groups and in different languages and over many nations. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவருடைய தீர்க்க தரிசனங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற பல தேசங்கள் ஜனங்கள் ஜாதிகளுடைய வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கும். Truly we are living in these last days of the end times where the two witnesses are going to appear very soon. மெய்யாகவே இரண்டு சாட்சிகளும் அதிசீக்கிரத்தில் தோன்ற போகிற முடிவு காலத்தின் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. We learned last week that the ministry of the two witnesses will have a global effect. இரண்டு சாட்சிகளின் ஊழியமும் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கடந்த வாரம் கற்றறிந்தோம். When the prophet Elijah preached a very convicting message to the people of Israel about turning away from worshiping idols, இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகங்களை வழிபடுவதை விட்டு திரும்பி வர வேண்டும் என்று எலியா தீர்க்கதரிசி மிகவும் கண்டிப்பான உணர்த்துகிற செய்தி அவர்களுக்கு பிரசங்கித்த போது, the result was the humbling of the people and repentance from their sins. அதன் விளைவாக மக்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பினார்கள். When the prophet John the Baptist preached a very strong message calling the people to repentance, எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று யோவான் சாமாகிய தீர்க்கதரிசி மிகவும் வன்மையான கண்டித்து பிரசங்கித்த போது, the result was total repentance from every walk of people's lives. அவருடைய பிரசங்கத்தின் விளைவாக அனைத்து தரப்பினர் மத்தியிலேயும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பினார்கள். But when the two witnesses prophesy and preach such strong messages of
repentance. ஆனால் இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் அப்படிப்பட்ட மனந்திரும்புதலை குறித்த வன்மையான கண்டிப்பின் தீர்க்கதரிசன வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது the result was not so positive like the ministries of the prophets Elijah and John the Baptist. எலியா யோவான்சானாகிய தீர்க்கதரிசிகளுடைய பிரசங்கத்தினால் ஏற்பட்ட விளைவை போல இவர்களுடைய ஊழியத்தின் விளைவு அவ்வளவுக்கு சாதகமாக சாத்தியபூர்வமாக இருப்பதில்லை. When people hear a strong message of repentance, மனம் திரும்ப வேண்டும் என்ற வன்மையான செய்தியை மக்கள் பலமாக கண்டித்து உணர்த்த கேட்கும் போது there will always be one of two reactions. எப்பொழுதுமே இந்த இரண்டில் ஏதாவது ஒரு பிரதிக்கிரியை அங்கே உண்டாகும். Either they will be convicted of their sins and repent. ஒன்று, அவர்கள் தங்கள் பாவங்களை குறித்த கண்டிப்பால் உணர்த்தப்பட்டு மனம் திரும்புவார்கள். Or they will be convicted of their sins but are enraged with anger. இல்லாவிட்டால் தங்கள் பாவங்கள் நிமித்தம் கண்டித்து உணர்த்தப்பட்டாலும் உணர்வடையாமல் கோபத்தில் சீறி பாய்வார்கள். Because such people feel the condemnation of their own sins. ஏனென்றால் தங்கள் சொந்த பாவங்களே தங்களை ஆக்கினைக்குள் தீர்க்கிறதை அப்படிப்பட்டவர்கள் உணர்வார்கள். So instead of humbling themselves, ஆகவே தங்களையே தாழ்த்தி பணிவதற்கு பதிலாக in anger they rebel. அவர்கள் கடும் சினம் கொண்டு முரட்டாட்டம் பண்ணுவார்கள். Such was the reaction to the ministries of the two witnesses. இரண்டு சாட்சிகளுடைய ஊழியத்தின் போது அப்படிப்பட்ட ஒரு பிரதிக்கிரியை தான் பிரபலமாயிருக்கும். The Bible tells us that people around the whole world were so enraged with anger at the strong message of repentance by the two witnesses. அந்த இரண்டு சாட்சிகள் மூலமும் வெளிப்பட்ட பலமாய் கண்டித்துணர்த்தக்கூடிய வன்மையான மனந்திரும்புதலின் பிரசங்கத்தை கேட்கிற பூமியின் குடிகள் எல்லாரும் அவர்கள் மீது கடும் சினத்தில் கோபத்தை கொப்பளிக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. Revelation chapter 11 verse 10 says like this. வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தின் 10 வசனம் இப்படி சொல்கிறது. And those who dwell on the earth will rejoice over them, make merry and send gifts to one another, because these two prophets tormented those who dwell on the earth. அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியின் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். Now look at the first part of the scripture. இந்த வசனத்தின் முதல் பகுதியை கவனியுங்கள். It says those who dwell on the earth. இந்த பூமியில் குடியிருக்கிறவர்கள் என்று வசனம் சொல்கிறது. Once again this proves that they have a global ministry. அவர்கள் உலகளாவிய ஊழியத்தை உடையவர்களாய் இருப்பார்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை கூட இது நிரூபிக்கிறது. And they felt anger towards the two witnesses. பூமியின் குடிகள் எல்லாரும் இந்த இரண்டு சாட்சிகள் மீதும் கடும் கோபம் கொள்கிறார்கள். Because they felt tormented by the prophecies and the prophetic message of the two witnesses. அந்த இரண்டு சாட்சிகளின் தீர்க்கதரிசனங்கள் மூலமும் அவர்களுடைய தீர்க்கதரிசனமான செய்திகள் மூலமும் தாங்கள் வாதிக்கப்பட்டதாக உணர்ந்தார்கள். They were not repenting. அவர்கள் மனம் திரும்பவில்லை. We see a similar reaction to the ministry of the deacon Stephen. ஆதித்திருச்சபையின் மூப்பன் ஸ்தேவானுடைய ஊழியத்தின் போதும் இதற்கிணையான பிரதிபலிப்பு சீறுகிறதை பார்க்கிறோம். In Acts chapter 7 verses 51 to 54 we read like this. அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தின் 51 வசனம் தொடங்கி 54 வரை இப்படியாக படிக்கிறோம். You stiff-necked and uncircumcised in heart and ears, you always resist the Holy Spirit as your fathers did, so do you. Which of the prophets did your fathers not persecute? And they killed those who foretold the coming of the just one, of whom you now have become the betrayers and murderers, who have received the law by the direction of angels and have not kept it. When they heard these things, they were cut to the heart and they gnashed at him with their teeth. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்?
நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். When they heard this convicting message by Stephen, ஸ்தேவான் மூலம் தங்களை கண்டித்து உணர்த்துகிற இந்த செய்தி அவர்கள் கேட்டபோது, instead of humbling themselves and repenting of their sins and their wicked ways for condemning the just man, the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதிபரரை இப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது நிமித்தம் கண்டித்து உணர்த்தப்பட்ட வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கு பதிலாக, the people were enraged with anger, ஜனங்கள் கோபத்தில் மூர்க்கமடைந்தார்கள், which eventually led them to stone Stephen to death. அது காலப்போக்கில் ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்வதற்கே அவர்களை வழிநடத்திவிட்டது. In the same way concerning the ministries of the two witnesses, அதே விதமாகத்தான் இரண்டு சாட்சிகளுடைய ஊழியத்தை பொறுத்த மட்டிலும், people all over the world feel tormented by the prophetic ministry of the two witnesses. அந்த இரண்டு சாட்சிகளின் தீர்க்கதரிசன ஊழியத்தின் மூலம் உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்கள் தாங்கள் வாதிக்கப்படுகிறதாகவே எண்ணிக்கொள்வார்கள். It comes to my remembrance concerning the ministry of the prophet Moses. மோசே தீர்க்கதரிசியின் ஊழியத்தை குறித்த சில நினைவுகள் இப்பொழுது என் மனதில் வருகின்றன. In Exodus chapter 7 to chapter 12 we read. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் தொடங்கி 12ஆம் அதிகாரம் வரை படிக்கிறோம். When the Pharaoh refused to let the Hebrews go free. எபிரேயர்கள் விடுதலையோடு புறப்பட்டு போக அனுமதிக்க மாட்டேன் என்று பார்வோன் மறுத்தபோது, the Pharaoh and the people of Egypt were tormented with 10 kinds of plagues by the prophetic ministry of the prophet Moses. மோசே தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசன ஊழியத்தின் மூலம் பார்வோனும் எகிப்தியர் யாவரும் 10 விதமான வாதைகளால் வாதிக்கப்பட்டார்கள். It was the prophet Moses who lifted up the rod in his hand and commanded and prophesied plagues to come down upon the people of Israel and torment them. Mose thirkadarisidan thanudaiya karathil irundha kolai uyarthinavaraga thanudaiya thirkadarisanamana ooliyathin moolamaga vaadigal egyptiyarai vandu vaadikkumbadi thirkadarisanamaga kattalaiittar. Reading Revelation chapter 11 verse 10 tells us, velippaduthal 11th adhigarathin 10th vasanathai padikkumbodhu namakku solugirathu, for the people around the world to feel tormented by the prophetic ministry of the two witnesses, இரண்டு சாட்சிகளின் தீர்க்கதரிசன ஊழியத்தின் மூலம் உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்கள் தாங்கள் வாதிக்கப்பட்டதாக உணர்கிறார்கள். It must be something similar to what the prophet Moses did. மோசே தீர்க்கதரிசி செய்த ஒரு காரியத்துக்கு இணையானதாகவே இது காணப்படுகிறது. Today through the modern technology of satellite television, இன்றைக்கும் செயற்கை தொலைக்காட்சி என்கிற நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக, even through watching online through the internet, இணையத்தில் நேரலையில் பார்ப்பதன் வாயிலாகவும், blessings are imparted for people to receive wherever they are around the world. உலகம் முழுவதும் மக்கள் எங்கு இருக்கிறார்களோ அவ்விடத்திலேயே தேவனுடைய ஆசீர்வாத பாக்கியங்கள் தங்களுக்குள் நிறைவாய் உட்புகுத்தப்படுகிறதை பெற்றுக் கொள்கிறார்கள். Just a little while ago I heard of the wonderful testimony from one of my spiritual son, a prophet Rohit Thapa. கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் என்னுடைய மிகவும் அருமையான ஆவிக்குரிய மகன் தீர்க்கதரிசி ரோஹித் தப்பாவிடம் இருந்து ஒரு நல்ல சாட்சியை கேட்டேன். He felt moved by the Holy Spirit to conduct a baptism of the Holy Spirit meeting for the people of Nepal origin who are living around the world during this lockdown period. நேபாளத்தை பூர்வீகமாக கொண்ட ஜனங்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த பொது முடக்கத்தின் பொழுது அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பிரத்யேகமான கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டிருக்கிறார்கள். About more than 400 people over 4-day period locked on online to hear his message. 400க்கும் அதிகமான மக்கள்
நான்கு நாட்களளவும் அவருடைய செய்தியை கேட்கும்படி நேரலையிலே ஒன்றிணைந்து இசைந்தார்கள். And when they heard the clear biblical based message on the baptism of the Holy Spirit and how to receive it, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்தும் எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தேவனுடைய வேதாகமத்தின் அடிப்படையில் தெளிவாக கர்த்தருடைய சத்தியத்தை அவர்கள் கேட்டபோது, when the prayer was offered, ஜெப வேளையின் போது, every one of them were baptized in the Holy Spirit, evidence with speaking in other tongues. அவர்கள் அத்தனை பேரும் அந்நிய பாஷையில் பேசுகிற ஆதாரபூர்வமான அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டார்கள். Just like blessings can be imparted, ஆசீர்வாத வாக்கியங்கள் உட்புகுத்தப்படுகிறது போலவே, so does judgments, நியாய தீர்ப்புகளும் அப்படியே வெளிப்படும். They can also be pronounced over the airwaves, காற்றலைகள் மூலம் நியாய தீர்ப்புகளும் கூறப்பட முடியும். How is it possible? இது எப்படி சாத்தியமாகும்? The Bible tells us, வேதம் நமக்கு சொல்கிறது, God is not only near but he is also far away, தேவன் சமீபத்துக்கு மாத்திரம் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். His hand is not shortened that he cannot bless people anywhere in the world at the same time. உலகம் முழுவதும் மக்கள் எங்கே இருந்தாலும் ஒரே நேரத்தில் அவர்களை ஆசீர்வதிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. So therefore blessings and judgments can be spoken over or prophesied on a global level through the modern technology. ஆகவே ஆசீர்வாதங்கள் ஆனாலும் சரி, நியாய தீர்ப்புகள் ஆனாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்ப வசதியின் மூலமாக உலகம் முழுவதும் அவைகள் பிரசித்தம் பண்ணப்படுவதற்கு சாத்தியமே. This is evidence from what we read about the two witnesses ministries. இரண்டு சாட்சிகளின் ஊழியத்தை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறதன் மூலம் இது ஆதாரபூர்வமாக அறிந்து கொள்ள முடியும். So the people were tormented and they became angry and enraged. ஜனங்கள் வாதிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்படுகிறதினால் கோபப்பட்டு மூர்க்கமடைகிறார்கள். So what could they possibly do? ஆகவே அவர்களால் என்னதான் அப்படி செய்துவிட முடியும்? Looking at things happening in the present times in this world, இந்த உலகத்தில் தற்காலத்தில் நடப்புகளை கருத்தில் கொண்டு பார்ப்பதன் மூலமே, they could raise an online protest signature campaign. நேரலையிலே உலகம் முழுவதும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு கையெழுத்து இயக்கத்தை அவர்கள் தோற்றுவித்து விட முடியும். Or submit reports to their respective governments condemning these two witnesses and asking for their arrest. இல்லாவிட்டால் இரண்டு சாட்சிகளையும் வன்மையாக கண்டனம் பண்ணி அவர்களை கைது செய்யும்படி தங்களுடைய அரசாங்கத்துக்கு அவர்கள் புகார் மனுவும் அனுப்ப முடியும். Oh, people can stage protests against them in all their various countries. இல்லாவிட்டால் தங்களுடைய எல்லா நாடுகளிலும் மக்கள் இவர்களுக்கு எதிராக எதிர்ப்பு போராட்டங்களையும் நடத்துவார்கள். No matter what they do, அவர்கள் என்ன செய்தாலும் சரி, for 3.5 years, no governments of the world will be able to lay their hands on the two witnesses. 3.5 வருஷங்களுக்கு உலகத்தின் எந்த அரசாங்கத்தாலும் அந்த இரண்டு சாட்சிகள் மீதும் தங்கள் கைகளை கூட வைக்க முடியாது. They won't be able to even block the television broadcasts into their various nations. பல்வேறு தேசங்களுக்குள்ளாக இரண்டு சாட்சிகளின் ஊழியத்தின் நேரலை ஒளிபரப்பையும் அவர்கள் தடை செய்ய கூட முடியாது. Because it is God's appointed time for them to do their ministry. ஏனென்றால் அவர்கள் ஊழியம் செய்வதற்காக தேவனால் நியமிக்கப்பட்ட நேரமாய் இருக்கிறது. And the amount of anger in the peoples of the world against the ministry of the two witnesses is so great that when the two witnesses die, they will not allow their bodies to be buried. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா குடிமக்களுடைய இருதயத்துக்குள்ளும் இந்த இரண்டு சாட்சிகள் மீதும் பயங்கரமான கோபம் கொப்பளித்துக் கொண்டிருந்தபடியினால் இரண்டு சாட்சிகளும் மரித்த போது அவர்களுடைய உடல்களை அடக்கம் பண்ண கூட விடமாட்டோம் என்று அவர்கள் கோபத்தில் கொக்கரிக்கிறதை பார்க்கிறோம். Revelation chapter 11 verse 9 tells us like that. வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தின் 9வது வசனம் அப்படி சொல்லுகிறது. Then those from the peoples, tribes, tongues and nations will see their dead bodies 3.5 days and not allow their dead bodies to be put into graves. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும்
ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். That is the great anger that will be in the hearts of the kings, peoples of every race, every tribe, and of every religion. அதுதான் எல்லா ராஜாக்கள், எல்லா ஜனங்கள், எல்லா ஜாதிகள், எல்லா கோத்திரத்தார், எல்லா பாஷைக்காருடைய இருதயத்துக்குள்ளும் கொக்கரித்து கொண்டிருக்கிற பயங்கரமான கோபத்தின் உச்சமாகும். No matter how great a mercy that God will stretch out towards people. எவ்வளவு அதிகமான இரக்கத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நேராக விளங்க பண்ணினாலும் சரி, there will always be some or many people who will reject it. எப்பொழுதுமே கொஞ்சம் பேரோ அநேகரோ அந்த இரக்கத்தை உதாசீனம் செய்து புறக்கணிக்கத்தான் செய்வார்கள். Let it not be name among you. அவர்களுக்குள்ளே நீங்கள் ஒருவராய் இருந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். Even at the slightest conviction of the Holy Spirit, let us humble ourselves down and repent. பரிசுத்தாவியானவரின் லேசான விதமான உணர்த்துவிப்பு வந்தால் போதும், உடனே நம்மை தாழ்த்தி மனம் திரும்பி விடுவோம். In conclusion, let me say these words. நிறைவாக இந்த வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். Repent, for the kingdom of heaven is at hand. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Send us your testimonies and feedbacks to Angel TV, Villivakkam, Chennai 49, Tamil Nadu, India. Email ID info@angeltv.org. உங்கள் சாட்சிகளையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி சென்னை 49, தமிழ்நாடு, இந்தியா. மின்னஞ்சல் முகவரி info@angeltv.org.